அரண்மனை 3 இப்ப பாருங்க உங்க சிஃபை ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்ணம்மா கண்ணம்மா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? புரியுது புரியுது புரியுது. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தான் இருக்குன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே வந்து வருத்தமா இருக்குங்க. நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல்ல ரோஷினி விலகுறாங்க. அந்த கண்ணம்மா கேரக்டர்ல இருந்து அவங்க விலகுறாங்க அப்படிங்கறது என்னால ஏத்துக்க கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நேத்து தான் வந்து கேக் வெட்டி ஒரு ஃபேர்வெல் வந்து கொண்டாடி இருக்காங்க போல. அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு. பாரதி கண்ணம்மாவோட ரசிகர்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேன் பேஜஸ்ல இந்த வீடியோ வந்து எடுத்து போடும் போது பின்னாடி வந்து பாரதி கண்ணம்மோட ட்ராக் போட்டு போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் வந்து ரொம்ப ஓவர் ஃபீலிங்காக இருக்கு. சே, கண்ணம்மா இடத்துல எங்களால் உங்களை தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. ரோஷினியோட இந்த ஃபேர்வெலுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே சுற்றி இருக்காங்க. ஒரு சைடு வந்து டிரெக்ஷன் டீம் இருக்குது, ஒரு சைடு வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரோஷினியை சுற்றிட்டு கை தட்டிட்டு இருக்கும்போது இவங்க அந்த கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டி அந்த ஃபர்ஸ்ட் பீஸை வந்து அவங்களுடைய டைரக்டரான பிரவீன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. பிரவீனுமே அதை சாப்பிட்டுட்டு சில விஷயஸ் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லபடியாக வரணும் அப்படி அப்படின்னு சில விஷயம் சொல்லியிருப்பார் போல. அதுக்கு இவங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கேக் பீஸை வெட்டி இந்த சீரியலோட ஹீரோவான அருண்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதாங்க நம்ம பாரதி. டாக்டராக இருந்துட்டு டாக்டருக்கான எந்த வேலையுமே செய்யாம இருப்பாரு, அவர் தாங்க. அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, அவரும் சில விஷயம் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த சீரியல்ல நடிச்சிருக்க எல்லாருக்கிட்டயுமே வந்து கேக் ஊட்டிட்டு ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரோஷினிக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த ஃபேர்வெல் வீடியோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொன்னொரு பக்கம் புது ப்ரோமோ, அதாவது புது கண்ணம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ரோமோ வந்து விஜய் டிவி லான்ச் பண்ணி அது ஒரு சைடா ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல அந்த புது கண்ணம்மாவை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து சரியா தெரியல. ஏன்னா பாதி பேர் வந்து இவங்க அப்படி இந்த பழைய கண்ணம்மா மாதிரி இருக்காங்களே, அப்படி ரோஷினி மாதிரி இருக்கீங்களே, ஓ மை காட், ஜெராக்ஸ் காப்பி அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க. இருந்தாலும் வேறு சில மக்கள் வந்து என்னால இவங்களை வந்து கண்ணம்மாவா பார்க்க முடியலையா, அவங்க வேற மாதிரி இருந்தாங்க, எங்களால இவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க முடியலையா அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ஆடியன்ஸையுமே வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி டைரக்டர் வந்து இந்த புது கண்ணம்மாவை வந்து அவங்க நிலைநிறுத்த போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இந்த புது கண்ணம்மா கேரக்டர்ல நடிக்கிறவங்களும் ஒரு மாடலா தான் வந்து இருந்தாங்க. அவங்க பேர் வந்து வினுஷா. ஆக்சுவலி இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதே எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமிர படத்துல ஈஸ்வரி கேரக்டர் வந்து அப்படியே நடிச்சு காட்டி ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அப்படியே அவங்கள மாதிரியே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து நிறைய பண்ணி தான் நிறைய அந்த வீடியோ வந்து வைரல்லாம் ஆக ஆரம்பிச்சு இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியல்ல இப்போ புது கண்ணம்மாவா வந்து வந்திருக்காங்க. இவங்களை வந்து நம்ம மக்கள் எப்படி வந்து கண்ணம்மாவை ஏத்துப்பாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்களுக்கு அந்த கண்ணம்மா கேரக்டர் செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதையும் நம்ம சீரியல் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். பழைய கண்ணம்மா ஆகிய நம்ம ரோஷினி ஹரிப்ரியா இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கான முக்கிய காரணமே அவங்களுக்கு ஒரு படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுனால தான். சோ அது என்ன படம், அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பாரதி கண்ணம்மால கண்ணம்மாவை ரீப்ளேஸ் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம அனிஷா வாகி என் கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதை விட அதிகமா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாகிலிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரண்மனை 3 இப்ப பாருங்க உங்க சிஃபை ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.